வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஜெப்ரானிக்ஸ்னுடைய சவுண்ட் பார் அன்பாக்ஸ் பண்ணுறப்போ இன்னொரு ஜெப்ரானிக்ஸ் ப்ராடக்ட் அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நெக்பேண்ட் டைப் ஆஃப் இயர்ஃபோன், பட் நார்மலான நெக்பேண்ட் டைப் ஆஃப் இயர்ஃபோன் மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. இதில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது, வீடியோவை பாருங்கள். ஆல்ரைட், ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வந்த ஜெப்-மாங்க் அப்படிங்கிற ஒரு நெக்பேண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் இயர்ஃபோன். இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா, இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கொடுத்தா விலை அதிகமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், முதல்ல இதை பற்றி பார்ப்போம். இது எப்படி இருக்குது, இது வாங்கலாமா வேணாமா, எல்லா விவரங்களையும் பார்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு விலையும் சொல்கிறேன். ஆல்ரைட், ஸோ இதுதான் அந்த ஜெப்ரானிக்ஸ்னுடைய ஜெப்-மாங்க் நெக்பேண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் இயர்ஃபோன். ஸோ இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸில் கிளீனாக போட்டாங்க, வித் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனுடைய பல பிரதான அம்சங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. 12 mm நியோடைனாமிக் டிரைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. பட் பின்புறத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் யர் சரௌண்டிங்ஸ் வைல் யூசிங் த இயர்ஃபோன்ஸ். கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் டு ஹை வால்யூம் மே டேமேஜ் யுவர் ஹியரிங். Please use earphones at moderate volume அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதிகமான வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுடைய காது கேட்கும் தன்மைக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் அதே தான் இவங்களும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிறதுனால இதை நம்ம போட்டுட்டு வெளியில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், இல்லாட்டி பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம் அப்படின்னா டிராஃபிக்லேருந்து வரக்கூடிய மித்த சவுண்டை நம்ம கேட்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஆபத்துகளும் விளையும். ஸோ இது மாதிரி ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இல்லை பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்பையோ இல்லை ஃப்ளைட்டில் போகும்போதோ அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறது நல்ல விஷயம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் தவிர ஒரு இன்னொரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அப்புறம் 2-3 சைஸில் இயர் டிப்ஸ், அப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளோதான். இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு திக்கான இயர்ஃபோன்ஸ், ஹெவியான இயர்ஃபோன்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த திக்னஸ், ஹெவினஸ், இந்த பெருசாக இருக்கிற தன்மை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்துக்காக இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி மட்டும் இல்லை, இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சர்க்கியூட்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க. நெக்பேண்டினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்லா பெண்ட் பண்ணலாம் நீங்கள், ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பாக்கெட்டில் வச்சாலும் சரி, பேக்கில் வச்சாலும் சரி, இது உடையிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சாலிடான கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்பேண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த வயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திக்கான வயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட் மாடல் வயர் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு விஷயம் என்ன கவனிச்சு அப்படின்னா, ரொம்ப லென்த்தாக இருக்குது, லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கும். ஸோ அதை தாண்டி கீழே இருக்கிற இந்த இயர்பட்ஸை பார்த்தோம் அப்படின்னா மெட்டலில் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்ஸ் இருக்குது, ஸோ மேக்னெட் மூலமாக இதை நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம், கீழே விழுகாது. இது மேக்னெட் ஒட்டுறதுனால வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது, வெறும் ஒரு செக்யூர் ஃபிட்டிங்காக கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க, இதில் வந்து என்னென்ன இயர்ஃபின்ஸு, மக்களில் ஏதோ இயர் டிப்ஸ்லாம் போட்டிருக்கானே அப்படின்னு பார்த்துருக்கீங்க. பாக்ஸுக்குள்ளே அதெல்லாம் வராது. இதெல்லாம் என்னுடைய மித்த இயர்ஃபோன்ஸ்லேருந்து எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த இயர் டிப்ஸினுடைய ஃபிட்டிங் வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாத வேறு எந்த ஒரு இயர்ஃபோனாலும் சரி, ஃபிட்டிங் அப்படி எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், உங்களுடைய காதுடைய துவாரத்தை வந்து கம்ப்ளீட்டாக அதை பிளாக் பண்ணணும். அப்போ தான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த ஜெப்ரானிக்ஸ் ஜெப்-மாங்க் இயர்ஃபோனுடைய டிசைனை நீங்கள் பார்க்குறப்போ இதில் எங்கடா 3 button கண்ட்ரோல்லாம் இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இதில் எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா, இந்த கீழே இருக்கிற மல்டிஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது கூட இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த நடுவில் ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து டச் சென்சிட்டிவ் ஏரியா. இதை சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டேப் பண்ணிட்டு நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு மேலே கொடுத்துருக்க ஒரு பட்டன் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் பட்டன், டச் பட்டன் கிடையாது. இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஒன்ஸ் பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காதில் போட்டு நீங்கள் பாட்டு கேட்க ஆரம்பிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ இந்த மேலே இருக்க பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுவே ப்ராம்ப்ட் பண்ண உள்ளுக்குள்ளே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் அப்படின்னு சொல்லும். நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் நீங்கள் திரும்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏஎன்சி ஆஃப் ஆகிடும். சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எவ்வளோத்துக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோடைய இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோன்ஸ். இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு 100% நாய்ஸ் கட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறது வந்து
மித்தவங்க பேசுறதுல உங்களுக்கு கட் ஆகாது. ரெப்பிடேட்டிவா இருக்கிற லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் மட்டுமே உங்களுக்கு கட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினோட சவுண்டு, இல்ல ஒரு ஃபிளைட்டோட சவுண்டு, இல்ல ஒரு மிஷினோட சவுண்டு, ஒரு வாக்யூம் கிளீனரோட சவுண்ட், இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சியில இருக்கிற தொடர்ந்து கேட்கக்கூடிய சவுண்டு மட்டும்தான் கட் ஆகும். அதுதான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் கூட. அந்த மாதிரி வரக்கூடிய நாய்ஸ் இந்த இயர்போன்ஸ்ல ஒரு 70-80% கட் ஆகுது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்க யூஸ் பண்றப்போ நீங்க வால்யூமா அதிகமா வச்சு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 20-30% வால்யூம்ல வச்சு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். வெளியில இருக்கிற சவுண்ட்ல இருந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த பாட்டு நீங்க கிளீனா கேட்கலாம். சோ இதனால நீங்க அதிகமான வால்யூம்ல நீங்க வச்சு கேட்காதனால உங்களுடைய காதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இது அமையும். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு டீப்பான பஞ்சி பேஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது, பட் டிஸ்டிங்க்டான பேஸ் இதுல இருக்கு. அதே மாதிரி வாய்ஸ்னுடைய கிளாரிட்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க. மிட் ஃப்ரீக்வன்சிக்கும் ஹை ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் ரொம்ப ஒன்றும் கிளியரா இல்லை, பட் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சில நோட்ஸ் கிளியராக கேட்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து பை டிஃபால்ட்டா உங்களுக்கு லோ லேட்டன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பப்ஜி விளையாடலாம். ரொம்ப ப்ரொஃபஷனல் பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா அந்த லேக நீங்க உங்களுக்கு நோட் பண்ணுவீங்க. பட் ஒரு என்ன மாதிரி ஒரு நார்மலான அமெச்சூர் பிளேயர் அப்படின்னா ஒரு ரெண்டு கேம் விளையாடுறதுக்கு இந்த இயர்போன்ஸ் தாராளமா உதவும். கேம் விளையாடுறதுக்கே இல்ல லோ லேட்டன்சி மோட் இருக்கு. ஸோ படம் பாக்குறதுக்கும் சரி, லிப்ஸ்டிக் இஷ்யூ எல்லாம் கண்டிப்பா இதுல கிடையாது. கால்ஸ் பேசுறப்போ வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம பேசுறது அந்த பக்கம் உங்களுக்கு கிளியரா கேக்குது, அந்த அவங்க பேசுறது நமக்கு கிளியரா கேக்குது. ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இந்த இயர்போன்ஸ் இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா, பேட்டரி லைஃப். இதுல வந்து 12 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னோட யூசேஜ்ல நான் வந்து 12 hoursக்கு மேலே எனக்கு கிடைச்சது. ஆனா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா 10 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ இவ்வளோ பிச்சர்ஸ் இருக்கிற இந்த ஜெப்ரானிக்ஸ் ஜெப்மாங்க் விலை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 3000 rupees. ஸோ 3000 rupees ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட பொருந்திய ஒரு இயர்போன்ஸ் ஜெப்ரானிக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுல இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபிட்டிங். இதுல வரக்கூடிய இந்த இயர் டிப்ஸ் வந்து எனக்கு ஃபிட் ஆகல. பட் அதுக்காக இந்த இயர்போன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற முடிவை மாத்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ உங்க காதுக்கு ஏத்தாப்புல ஃபிட் ஆகக்கூடிய ஒரு இயர் டிப்ஸ் வாங்கி போட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிட்டிங் பிரச்சனை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, வாய்ஸ் கால்ஸ் பேசுறதுக்கும் நல்லா இருக்கு, பேட்டரி லைஃப் கனகச்சிதமா இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.